AVR Swarnamahalin Akshaya Tirithi Munpadivu Arambam www.avrswarnamahal.com Medway Hospital, the way to better health. எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்பா சினிமால இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய மீம்ஸ் போட்டு இது போட்டு அப்பாவை பத்தி சரியா தெரியாதவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இப்பதான் பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்பாவுக்கு வந்து பேக் போன் வந்து அம்மா. அம்மா வந்து அம்மாவுக்கு பெரிய பேக் போன் அப்பா. எப்பயுமே அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. சோ நாங்க நாலு பேருமே எங்களுக்கு இந்த க்ளோஸ் பாண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். சண்டை போடல பெருசா இருக்காது, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். நானும் எங்க அண்ணனும் இப்படியே பார்ப்போம். ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரூம்குள்ள போவாங்க, திருப்பி 2 நிமிஷத்துல நார்மலா வந்து உட்காந்து பேசுவாங்க. இல்ல நானும் எங்க அண்ணன் என்ன நடந்துச்சு, ஏன்னா அப்பா அம்மா வந்து அப்பா அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன டைம்ல என்ன பேசணும் எல்லாம் தெரியும். அப்பாவுக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கு பிடிச்சி தெரியும். அப்பா வாஸ் ஃபைன், நார்மல், எல்லாம் ஓகே. நம்ம மீடியா வந்து தேவையில்லாம பூஸ்ட் அப் பண்ணி இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு. ஏன்னா டே டு டே நாங்க பாக்குறோம், எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும் லைக் எவ்வளவோ நம்ம வந்து நல்லது பண்ண ட்ரை பண்றோம், என்ன பண்ணாலும் ஏன் இந்த மீடியா வந்து நம்ம தப்பாவே காட்டுது, காமெடி பண்ணி இப்படி போட்டாங்க. அப்ப யோசிக்கும் போது அப்பா என்ன சொன்னாரு, ஒரு இதை எதிர்பார்த்து நீ பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, பலன் தானா வரும், நீ பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இரு, சோ உனக்கு காதுல வாங்கிட்டு விட்டுரு, கவலையே பட்டுக்காத அப்படின்னாரு. ஹலோ, ஹாய், சோ வெல்கம் சண்முகபாண்டிய, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எல்லாமே இப்படிதான் தான் காத்துட்டு இருக்கோம் தர்கி கேள்விகளோட. கண்டிப்பா. ஹாய் வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் அப்படியே ஸ்லோவா மீ பதில் சொல்லுவாங்க, சோ நீங்க அதையும் பாத்துக்கலாம். என்னோட கேள்வி கேட்கணும் வந்து நீங்க பதில் சொல்லலாம். இந்த லாக்டவுன்ல ஃப்ரீயா இருக்கும் போது வந்துட்டு அப்பாவோட படங்கள் டிவில போடும் போதும் சரி, ரீசெண்டா வந்து ரமணா கூட ட்விட்டர்ல வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு டிவில போட்டும் போது. சோ என்ன படமா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நாங்க பார்த்து ரசிச்சுட்டேதான் இருக்கோம். அண்ட் ஆல்சோ அப்பா வந்து இப்ப ரீசெண்டா அறிவிச்ச ஒரு விஷயம் கூட ரொம்பவே வந்து மனசுக்கு திருப்தி ஏற்படுத்துச்சு. ஆண்டாள் அழகர் காலேஜ்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க வந்து ஆஸ் அ ஃபேனாவும் சரி பையனாவும் சரி அப்பா இப்படி சொல்லவும் எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா ஆஸ் அ ஃபேனாவும் சரி, ஆஸ் அ ஒரு சன்னாவும் சரி, நான் சின்ன வயசுல இருந்து அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவோட ட்ரூ ஃபேன்ஸுக்கு வந்து அப்பா சினிமால இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இது அப்பாவுக்கு வந்து லைக் யூஸ்வலான இதுதான். இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய மீம்ஸ் போட்டு இது போட்டு அப்பாவை பத்தி சரியா தெரியாதவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்பா என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இப்பதான் பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. சோ ஆனா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா யாருமே பண்ணாதது, யாருமே யோசிக்காதது, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஹியூமனிட்டி மட்டும்தான். சோ அத கரெக்ட்டா இது பண்ணிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவோட பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படினு பாக்கும்போது அம்மா பிரேமல தானா இல்லையா? ஆமா கண்டிப்பா. கப்லா வந்து ரொம்ப அடரபிளா இருக்காங்க. ரீசன்ட்டா ஒரு வீடியோ கூட நாங்க பார்த்தோம், நீங்களும் வந்து எங்க மாதிரி அது ஒரு வீடியோ தான் பார்த்தீங்க? ஆமா நானும் வீடியோவ தான் பார்த்தேன் இல்லையா? ஆமா இருந்துகிட்டே இருக்கும். சண்டை போடல பெருசா இருக்காது, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். நானும் எங்க அண்ணனும் இப்படியே பார்ப்போம். ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரூம்குள்ள போவாங்க, திருப்பி 2 நிமிஷத்துல நார்மலா வந்து உட்காந்து பேசுவாங்க. இல்ல நானும் எங்க அண்ணன் என்ன நடந்துச்சு, இப்போ ஏதோ கத்துனாங்க இப்படி போனாங்க, திருப்பி ஒரு நார்மலா பேசிட்டு இருக்காங்க, சரி விடு அப்படின்னு நாங்க பாட்டு போயிருக்கோம். ரொம்ப சீரியஸ் சீரியஸ் ஃபைட் எப்பயுமே அதுல நடந்ததே கிடையாது. அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா பேபி பேட் மூட்ல இருந்திருக்கலாம், அவர் வெளியே இருந்த கோவத்தை அப்படியே சும்மா அந்த டைம்ல காமிக்கிறது அப்படிதான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சண்டை வருதுன்னா வீட்டுல எப்பயுமே கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா வந்து அப்பா அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன டைம்ல என்ன பேசணும் எல்லாம் தெரியும். அப்பாவுக்கும் அதே மாதிரி அம்மாவை பத்தி தெரியும். சோ அதனால எப்பயுமே ப்ராப்ளம் வந்தது கிடையாது. கஷ்டமா தான் இருக்கு, நானும் ஃபேமிலி கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப வந்து என்னால ஃபிளை பேக்கும் பண்ண முடியல, ஏன்னா இந்தியால ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ்டா இருக்கு, அது எப்போ ஓபன் ஆகுதுன்னு தெரியல. சோ ஓபன் பண்ண உடனே சென்னைக்கு ஓடி வந்துட வேண்டியதுதான். நீங்க பார்த்தது என்ன ஒரு விஷயம், என்ன அந்த கப்பல் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து பேக் போன் வந்து அம்மா.
அப்பா ஏதாச்சும் ஒரு இதுல கன்ஃபியூஷனா இருக்காரு, யோசிக்கிறாருன்னா அம்மா எல்லாரையும் சேர்ந்து பேசி ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அம்மா வந்து அம்மாவுக்கு பெரிய பேக் போன் அப்பா. ஏன்னா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் போகணும், எல்லாருக்கும் முன்னாடியும் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அம்மாவுக்கு யாரையுமே தெரியாது. அது வரைக்கும் எலெக்ஷன் போனது இல்லை, பேசினது இல்லை, எதுவும் பண்ணதில்லை. அப்பா தைரியமா இப்ப என்ன நடக்க போகுது, மனசுல இருக்கிறத பேசு, மக்களுக்கு நல்லது பண்றோம் அதை அப்படியே சொல்லு, உன்னால முடியும் தைரியமா அனுப்பிச்சு விட்டாரு. விருதாச்சலத்துக்கு அம்மா தனியா போனாங்க. அத வெளிய போர்ட்ரே பண்ண விதம்தான் தப்பா போர்ட்ரே பண்ணாங்க. அப்பா வாஸ் ஃபைன், நார்மல், எல்லாம் ஓகே. நம்ம மீடியா வந்து தேவலாம பூஸ்ட் அப் பண்ணி இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, டே டு டே நாங்க பாக்குறோம், எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் அண்ணன் கூட ஒரு மீட்டிங்ல ரொம்ப கோவப்பட்டு சொல்லியிருப்பாரு, நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் சும்மா எதுவும் போடாதீங்க அப்படின்ட்டு. சோ அப்பா வாஸ் நார்மல் ஃபைன், மேபி கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வர வேண்டியது இருந்தது தவிர, பட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல். லைக் எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப் பண்றது இருக்கதான் செய்யுது, யார் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கா. சோ ஜெனரல் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல நீ லைக் ஏதாவது ஒரு ஒரு மீடியா மீடியா டைட்ஸ் மூலமா அவங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்களோ அண்ணாவோ அம்மாவோ ஹார்ட் லூஸ் பண்ணும்போது இல்ல என்ன இப்பலாம் பண்றாங்க இல்ல கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது அப்பா என்ன அட்வைஸ் கொடுப்பாரு உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும், லைக் எவ்வளவோ நம்ம வந்து நல்லது பண்ண ட்ரை பண்றோம், என்ன பண்ணாலும் ஏன் இந்த மீடியா வந்து நம்ம தப்பாவே காட்டுது. மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், முன்ன அவங்க வந்து அப்பாவை பத்தி புரிஞ்சிக்காம ரொம்ப காமெடி பண்ணி இப்படி போட்டாங்க. அப்ப யோசிக்கும் போது அப்பா என்ன சொன்னாரு, ஒரு இதை எதிர்பார்த்து நீ பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, பலன் தானா வரும், நீ பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இரு. ஸோ ஒன்று காதில் வாங்கிட்டு விட்டுரு, கவலையே பட்டுக்காத அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே வி காட் யூஸ் டு பழகிட்டோம் அப்படியே. சரி ஓகே கரெக்ட் தான் அப்பா சொல்றது, மண்டேல யோசிச்சு யோசிச்சு என்ன நடக்க போகுது, ஒன்றும் இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க பண்றதை அவங்க பண்ணட்டும், ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. நீ பேசுறத பேசுங்கப்பா, நான் பண்றத பண்ணிட்டு போறேன், நான் மக்களுக்கு நல்லது பண்றேன், அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் பாட்டு பண்ணிட்டு போறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்பா அவ்வளவு கூல் தான் எப்பயுமே. அவர் வந்து அதுவும் சொல்றேன், மீடியால காட்டுற மாதிரி அன்னெசரியா தேவையே இல்லை, எல்லாருக்குமே கோபம் வரும், எல்லாருக்குமே வரும், ஐ மீன் அந்த ஒரு பாயிண்ட் வரும். அப்பா கொஞ்சம் அதை வெளிப்படையா காட்டுறாரு, நடிக்காம வெளிப்படையா காட்டுறாரு, ஆனா வெளியே பப்ளிக் கிட்ட காட்ட மாட்டாரு, கோபத்தை யார் மேலயும் காட்ட மாட்டாரு. அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட 25 years, 30 years அப்பா கூடயே வேலை செஞ்சவங்க கிட்ட இல்ல, அப்பா கூடயே ஃப்ரெண்ட்ஸா வளர்ந்தவங்க கிட்டதான் அவர் கோவத்தை காட்டுவாரு. புதுசா யாரோ ஒரு பப்ளிக் வராங்க அவங்க மேல அந்த கோவத்தை காட்டவே மாட்டாரு, அதை தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது கோவம் கிடையாது, அன்பு, அது அந்த மாதிரி வெளியே வரும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட அப்பாவை வந்து மீட் பண்ணிருந்தாங்க. ஆமா, சோ நீங்க கூட இருந்தீங்களா மீட்டிங் போது, என்ன கான்வர்சேஷன் இருந்தது, ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? நாங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, எப்படி எல்லாம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்னா இருந்தாங்க. அப்பா சம்டைம்ஸ் அவர் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலயே ரஜினி சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அப்பா உடனே போய் பார்க்க பேச, அவங்க பழைய நினைவுகள், எப்படி அவங்க ஜாலியா இருந்தாங்க, அந்த யங்ஸ்டர் அவங்க யங்ஸ்டரா இருக்கும் அந்த டைம்ல, அதை பத்தி எல்லாம் தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுலயே ஒரு வாட்டி பாத்திருக்கேன், ரெண்டு மூணு வாட்டி பாத்திருக்கேன், அப்பாவும் ரஜினி சாரும் ஒன்னா உட்காந்து பேசுறத நான் சின்ன வயசுலயே பாத்திருக்கேன். சோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா வந்துட்டு கூட ரீசெண்டா வந்து வீர காயங்கள் வீர கழுவுகள் அப்படின்னு சொல்லி அப்பாவோட அடியெல்லாம் போட்டாங்க, நாங்க எல்லாம் லைட்டா பயந்துட்டோம் அதை பாத்துட்டு. உங்களுக்கு எப்படி, நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கீங்க அப்பா ஸ்டன் பண்றதா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்போ ஏதாவது வந்துட்டு அடிபட்டு வரதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல உங்களுக்கும் அது புதுசாதான் இருந்தா? நான் பார்த்தது இல்லை, நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் சொன்ன ஞாபகம் இல்லை, அண்ணன் பார்த்துருக்காங்க. இந்த கருப்பு நிலா ஷூட்டிங் அப்போ வந்து அப்பா வந்து அம்மாவையும் அண்ணனையும் கிளம்ப சொல்லிட்டாங்க, இங்கே இருக்க வேணாம் ஃபைனல் சீன் ஷூட்டிங்கு, நீங்கள் இருக்க வேணாம் கிளம்பிடுங்கன்னா. அம்மாவுக்கு புரியல, படம் பார்க்கும்போது தான் என்னன்னு தெரிஞ்சது, ஒரு ஹெலிகாப்டரில் போவார், ரோப்பே இல்லாமல் ஹெலிகாப்டரை தலைகீழே தொங்கிட்டு கிராஸ் பண்ணியிருப்பார் கோவாவில். ஸோ இது நடக்க போகுதுன்னு அப்பாவுக்கு தெரியும், அதனால அம்மா கிட்ட வந்து ஒண்ணும் இல்ல ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிடும், நீங்க பசங்களை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு அப்பா இந்த சீன் நடிச்சாரு. ஆமா, ஆனா எனக்கு தெரியும் அப்பா சொல்லுவாரு, ஒரு ஒரு அடி கால மார்க் இருக்கும்போது இது வல்லரசுல அடிபட்டது, அந்த வால் பிரேக் பண்ணும்போது அந்த செங்கல் வந்து கட் பண்ணி கிழிச்சிருச்சு. அப்பாவுக்கு இந்த இடத்துல ஒரு லெப்ட் ஐயில வந்து போன் இருக்காது. ஒரு படத்துல ஷூட்டிங் இந்த டூப்ளிகேட் கன் ஷூட் பண்ணுவாங்க,
அது என்ன ஆச்சு, அது உள்ள ஏதோ இருந்திருக்கு. சோ ரியல் புல்லட் இந்த இடத்துல அடிச்சு இந்த இடத்துல போன் இருக்காது. சோ அதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு ஒரு இதுவும் சொல்லிருப்பாரு, இது இங்க பட்டுச்சு, இது இந்த படத்துல ஆச்சு, இது இவங்க பண்ணாங்க, இது அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் கேஷுவலா சொல்லுவாரு. எனக்கே சகாப்தம் ஃபர்ஸ்ட் படம் அப்போ நான் ஒரு ஒரு 21 ஸ்டோரி மேல இருந்து கீழே குதிக்கணும். சோ நான் மேல போய் ஃபைட் மாஸ்டரோட பேசிட்டு அந்த சீன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா கீழ இருந்து பாக்குறாரு, எதுக்கு இவன் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும், இவெல்லாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, டூப் வேணா போட்டுக்கிட்டோம் அப்படி இப்படின்னு கீழே எங்க டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியாது அது, ஃபைட் மாஸ்டருக்கு அதை கேட்கல. அப்பா கீழ இருந்து மேல வந்து சொல்றதுக்குள்ள நாங்க ஷார்ட் எடுத்து முடிச்சாச்சு. கீழே இறங்கி வந்துட்டு, ஏன்டா நீ என்ன சொல்லாம கொள்ளாம குதிக்கிற அப்படின்னாரு. நீங்க பண்ணாத ரிஸ்கா, நான் என்ன பண்ணிட்டேன், இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அப்புறம் ஓகே சரிப்பா, உனக்கு கரெக்டா தோணுச்சுன்னா நீ பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. எப்பயுமே ஃப்ரீடம், எல்லாருக்குமே எப்பயுமே ஃப்ரீடம் இருக்கு. அப்பா வந்து டிசிப்ளினா இருக்கணும், ஒழுங்கா படிக்கணும், இது ரெண்டு தான் ஸ்கூல் டைம்ல. மத்தபடி எதுவுமே கேட்க மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது அப்பா பயங்கர பிஸியா இருந்திருப்பாரு, நைட்டு மட்டும் நாங்க எப்பயாச்சும் பார்ப்போம். சில வாட்டி சில வாட்டி 6 months 8 months அப்படிலாம் பார்க்க கூட மாட்டோம். டே அண்ட் நைட் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். நாங்க தூங்கிடுவோம் சின்ன வயசுல. அம்மா வந்து மிட் நைட் 3 o'clock 4 o'clock வருவார், அப்பா ஃபுட்டு வச்சுட்டு மார்னிங் திருப்பி 7 o'clock 8 o'clock கிளம்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டேஸ் இருந்துச்சு. அப்போ எப்பாவது வருத்தம் கோவம் ஏதாவது வந்திருக்கு அப்பா நினைச்சா, நார்மல் அப்பா மாதிரி நமக்கு அப்பா வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, எப்பயுமே அந்த வருத்தம் இருந்தது இல்லை. அப்பாக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எங்களோட மட்டும்தான் இருப்பாரு. அப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் படம் பார்ப்பாரு, டாக்ஸோட விளையாடுவாரு, நாங்க இந்த மூணு அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் எங்களோட விளையாடுவாரு, டாக்ஸோட விளையாடுவாரு, அப்புறம் போய் படம் பார்ப்பாரு. இப்ப படம் இல்லையா, சரி பசங்களோட தான் உட்காரணும்னா ஃபுல்லா எங்களோட தான் இருப்பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான், சின்ன வயசுல இருந்து அப்பா டாக்ஸ் வளர்த்து 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 நாங்க பாத்துட்டோம். நாங்க கை குழந்தையில இருந்தே எங்களை சுத்தி டாக்ஸ் இல்ல அனிமல்ஸ், ஒரு டாக்ஸ் இருக்கும், லவ் பேர்ட்ஸ் இருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். சோ அது இருந்து பழகி பழகி எங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப மதுரை வீரன் டைம்ல எனக்கு ஒரு பெரிய காளையை கூப்பிட்டு வந்தாங்க, அது அந்த காளை கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருந்துச்சு. அது பயந்துட்டேன் நானு, ஐயோ இது இவ்வளவு எப்படி பழகுறதுன்ட்டு. ஆனா 4 days ஷூட்டிங் முன்னாடி டே அண்ட் நைட் அது கூடயேதான் இருப்பேன் நான். அதுக்கு ஃபுட்டு வைப்பேன், அது கூட பழகுவேன், விளையாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் நான் வானா வரும் போனா போகும், அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த அந்த படத்துல இன்ஸ்டன்ட் அப்போ சைட்ல ஏதோ பாம்பு வெடிச்சாங்க, அது பயத்துல வயிற்றுல குத்திருச்சு டக்குன்ட்டு. ஆமா ஆமா, ஆனா ஒன்னும் பெருசா இல்ல, அது பயத்துல குத்துச்சு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாயிருச்சு. சோ அது சீன் எடுக்க முடியல, அது பயந்துருச்சு. சோ நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டேன் டைரக்டர்ட்ட, மாடு ரொம்ப பயப்படுது சார் இந்த இதுக்குலாம், வேணாம் வேற மாதிரி சீன் வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தணும். அதுக்கப்புறம் எனக்கு காலம் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு. அந்த ஷூட்டிங் நடக்கும் போது தான் வீட்டுல வந்து 2 பசுமாடு வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் இப்ப ஒரு காங்கயம் பசு வாங்கினாங்க, அது குட்டி போட்டிருக்கு, அது இப்ப வீட்டுல காளையா இருக்கு. என்ன பண்ணாலும் பாவர்டி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எல்லாமே நீனே வச்சுக்கணும்னு ஆசைப்படாத. இப்போ உனக்கு வந்து லைக் ஒரு பவுல் ரைஸ் இருக்கா, ஒரு ஒரு பானை நிறைய சோறு இருக்கா, உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ, மிச்சது இல்லாம குடுத்து கொடு. சோ இதுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா சொல்லியிருக்காரு, அவர் பண்றதையும் பாத்துருக்கேன். சோ ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு அது, இன்னும் யாரோ ஹெல்ப் கேட்டா ஏதோ பண்ணுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வரப்போகுது. சோ அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு என்ன இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணும். அப்பா அது அப்போ சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ எனக்கு ஒரு பெரியவன் ஆகி மெச்சூர்ட் ஆகி யோசிக்கும் போது அது கரெக்ட் தான், நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும். நிறைய இருக்கு, சத்ரியன், வல்லரசு, ரமணா, சேதுபதி ஐபிஎஸ், கேப்டன் பிரபாகரன், எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. அப்பாக்கு இதுதான் அதுதான் அப்படி சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பர்சனலா எனக்கு சத்ரியன் ரீமேக் பண்ணுன்னு ரொம்ப ஆசை.
சத்ரியன் ரமணா 2 அந்த மாதிரி ரீமேக் பண்ணனும் ரொம்ப ஆசை எனக்கு பர்சனலா. ஓகே ஓகே கண்டிப்பா இது இதாவது டைரக்டர்ஸ் நம்ம அப்படியே பாஸ் பண்ணி சார் ப்ளீஸ் சார் அது கொஞ்சம் லைட்டா பாத்து பாஸ் பண்ணி விடுங்க சார் நாங்க நல்லா பண்ணிடுவோம் சார் அப்படி சொல்லிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். When will we see Captain and Shanmuga Pandian sir act together அப்படி கேட்டிருக்காங்க. சகாப்தம்லயே பாத்திருப்பீங்க கூடிய சீக்கிரம் ஏன்னா அப்பா வந்து நானும் அப்பா வந்து தமிழன் என்று சொல்ல படம் பண்றோம் அது பிரேக்னால ஸ்டாப் ஆயிருக்கு இப்ப நான் திருப்பி வந்தோடனே ஸ்கிரிப்ட் ஒர்க் திருப்பி பண்ணி அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ கண்டிப்பா எங்களை பாப்பீங்க நீங்க ஓகே சூப்பர் தேங்க் யூ சோ மச் நீங்களும் சேஃபா இருங்க ஜாலியா இருங்க அடிக்கடி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா அப்படி இன்ஸ்டாகிராம்ல போடுங்க நாங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஐ லவ் திஸ் கான்வர்சேஷன் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் Bye. Bye. AVR Swarnamahalin Akshaya Thiruthi Munpadivu Aarambam www.avrswarnamahal.com Medway Hospital, the way to better health.